तुष्टेस्तन कस्तूरी वासनावासी दोरसे श्री अस्तिगिरिनाथाय देवराजाय मंगलम तिरुमगल केल्वनान श्रीमन नारायणन भगवद्गीतையிலே ஒரு அற்புதமான வார்த்தையை அருளை செய்தருளினான். மாதானாம் மார்கசீரிசோகம், மாதங்களிலே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இந்த மார்கழியை குறிப்பிடுகிறான் கண்ணன் தமது பகவத்கீதையிலே. அப்பேற்பட்ட முக்கியமான மிக விசேஷமான இந்த மார்கழி மாதத்திலே நாம் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சைகளை விஞ்சி நிற்கும் தன்மைகளான ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அது வேதமனைத்துக்கும் வித்து கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்து என்கிற பெரியோர் வாக்குப்படி அந்த கோதை தமிழ் 30 பாசுரங்களையும் இந்த மார்கழி மாதத்திலே விடியற்கால வேளையிலே நமது இல்லங்களிலே சொல்லும்படியான ஒரு வாய்ப்பை நாம் இப்போது பெற்றிருக்கிறோம். இந்த 30 பாசுரத்தையும் சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். அது முடியாமல் போனாலும் ஒரே ஒரு பாடலாவது ஒவ்வொரு நாளாக சொல்ல வேண்டும் என்பது பெரியோர்கள் பணிப்பர். அதன்படியாக 30 நாட்களுக்கும் 30 பாசுரங்களாக மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்து வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்கிற 30வது பாசுரம் ஈராக ஒவ்வொரு பாசுரமாக நாம் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அனுபவிக்க இருக்கிறோம். Thank you.
अहोबिलम तिरुमलै वानोर्कुं मन्नोर्कुं वैप्पु आळ्वार् विन्नोरेल्लाम् इरंगि सेविक्क वेंडुम् मन्नोरेल्लाम् एरि सेविक्क वेंडुम् शेषाद्रि एन्रुम् गरुडाद्रि एन्रुम् विशाद्रि एन्रुम् पलपल मलैगळ् उळ्ळन अंगे मलये तिरुविडम्बु अंद तिरुमलैये எம்பெருமானுடைய திருமேனி என்பார்கள். ஆனால்தான் அந்த காலத்திலே ராமானுஜர் அந்த மலை மீது ஏறாமல் தன் முட்டியாலேயே முழங்கால் முடிச்சு என்று சொல்லக்கூடிய முழங்காலாலே ஒரே ஒருவரை ஏறி சேவித்தாக ஒரு விருத்தாந்தம். அந்த எம்பெருமான் திருமேனியே மலையாக இருப்பதால் அந்த திருமேனி மீது தன் கால் படக்கூடாது என்பதால் தான் அன்றைய தினம் ராமானுஜர் தன் முழங்காலாலே ஏறினார் என்பது விருத்தாந்தம். அந்த திருமலையிலே கோயில் கொண்டிருப்பவன் திருவேங்கடமுடையான். ஆழ்வார்களிலே தொண்டரடிப்படி ஆழ்வார் தவிர மற்ற ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பெற்ற திவிதேசம். மந்திவாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தர வினனையான் ஸ்ரீரங்கநாதனே மந்திவாய் குரங்குகளெல்லாம் பாயும் வடவேங்கடமாமலையிலே நிற்கின்றான். அவன் வந்தவன் புதிதாக வந்தவன் அந்த மலைக்கு. அங்கே ஏற்கனவே இருந்தவன் அங்கே பக்கத்திலே இருக்கிற வராகப் பெருமான். இன்றைக்கும் அது வராக க்ஷேத்திரம்தான். அந்த வராக க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகிறான். அவனுக்கு கோவிந்தன் என்ற பெயர். உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சிறியருளாதே என்கிறாள் ஆண்டாள் திருப்பாவிலே. சிறுபேர் என்பது அவனுக்கு நாராயணன் என்றும் எவ்வளவோ பெயர்கள். நாராயணன், மாயன், மாதவன், கோவிந்தன், கோவிந்தன் என்கிற திருநாமம்தான் அவன் உகந்து ஏற்றுக்கொண்ட திருநாமம். அந்த கோவிந்த நாமத்தை தான் அவன் மிகவும் விரும்புகிறான். அதனால்தான் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சிறியருளாதே என்கிறாள் ஆண்டாள். உன்னை நாராயணன் என்ற பெரிய பதத்தாலே அழைத்து விட்டேன், நீ கோவிந்தன் என்கிறாள். கோவிந்தா, இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று கோவிந்த நாமத்தை சொல்கிறாள். கோவிந்தா ரட்சகாம் என்று திரௌபதியும் ஆபத்திலே புடவை சிறந்தது கோவிந்த நாமவிரே. அப்பேற்பட்ட கோவிந்தன் பதுக்களின் பின்னே சென்றவன். அந்த கோவிந்தன் தான் இப்பொழுது திருமலையிலே வர்த்திக்கிறான். அந்த திருமலையிலே பல மகனீயர்கள் வாழ்ந்தார்கள். அதிலே பல மகாபுருஷர்களெல்லாம் வாழ்ந்து வந்தார்கள். அதிலே ஒருவர் திருமலை நம்பி. அவர் நித்தியமாக தீர்த்த கைங்கரியம் செய்து வரும் சமயத்திலே ஒரு சமயம் தீர்த்த பாத்திரம் கொண்டு வரும்போது எம்பெருமான் சீனிவாசன் ஒரு குழந்தை ரூபத்திலே வந்து தீர்த்தம் கேட்க அவர் தர மறுக்க அவர் அந்த தீர்த்தத்தை ஒரு கல்லாலே அந்த பானையை உடைத்து அந்த தீர்த்தத்தை பருகினார். உடனே கோபம் ஊற்று அவருக்கு சீர உடனே அவன் சீனிவாசன் காட்சி கொடுக்க அன்றைய தினம் முதற்கொண்டு இன்றைய தினம் வரை அவருடைய சந்ததியினர் அந்த தீர்த்த கைங்கரியம் அங்கே செய்து வருகிறார்கள். அதேபோல் அனந்தாழ்வான் என்ற மகனீயர், அவர் ராமானுஜர் காலத்திலே வாழ்ந்தவர். ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே திருமலையிலே யாருமே கைங்கரியம் செய்ய போவதற்கு பயம்.
ஏனென்றால் நல்ல காடு அது. அங்கே பல மிருகங்கள் எல்லாம் இருக்கும். யாரும் செல்ல பயப்பட்ட காலம் அது. அந்த காலத்திலே ராமானுஜர் நம்மாழ்வாருடைய பாசுரமான ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவில அடிமை செய்ய வேண்டாம் தெழிகுரல் அறிவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று அந்த திருவேங்கடனுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் பாதிக்கிறார். உங்களில் யாரேனும் ஒருவர் அங்கே சென்று கைங்கரியம் செய்ய தயாராக இருக்கிறீர்களா என்று அந்த சிஷ்யர்களை பார்த்து கேட்க எல்லோரும் பயப்பட இந்த அனந்த ஆழ்வான் என்ற ஒருவர் மட்டும் சுவாமி நியமித்தால் அடியான் சென்று அங்கே நந்தவனம் அமைத்து ஏரி அமைத்து அங்கே திருப்பணிகள் செய்கிறேன் என்று கூற நீர்தான் ஆண் பிள்ளை என்று கட்டி தழுவினார். அதனால்தான் அவருக்கு அனந்தான் பிள்ளை அனந்த ஆண் பிள்ளை அவர் பேர் அனந்தன் என்று பெயர். அவரை அனந்தான் பிள்ளை என்று அழைக்க இன்றைக்கும் அவரது வம்சத்தினர்கள் அனந்தான் பிள்ளை வம்சத்தினர் திருமலை அனந்தான் பிள்ளை வம்சத்தினர் என்று வழிபட்டு வருகிறார்கள். அந்த அனந்தாழ்வார் தோட்டமும் அந்த அனந்தாழ்வார் சமைத்த ஏரியும் இன்றும் நாம் காண கிடைக்கலாம். ஏடிசி என்று காட்டேஜ் உள்ளது, அனந்தாழ்வார் தோட்டம் காட்டேஜ். அதே போல் இந்த அனந்தாழ்வார் திருப்பணி செய்து தோட்டம் சமைக்கும் போது எம்பெருமான் விளையாட்டாக அவருக்கு உபத்திரத்தை தர தன்னது கடப்பாறையாலே அந்த எம்பெருமான் மீது வீச அவருடைய திருமுகத்திலே அந்த முகவாய்க்கட்டிலே அந்த கடப்பாறை விட தத்தம் பெருகிற்று. அப்பொழுது அந்த பச்சைகள்பூரத்தை சாற்ற அது முதற்கொண்டு இன்று வரை அந்த பச்சைகள்பூரம் அவருடைய முகவாய்க்கட்டிலே சாற்றப்பட்டு வருகிறது. அதற்கு காரணமானவர் அந்த அனந்தாழ்வார். அவர் உபயோகித்த அந்த கடப்பாறை இன்றைக்கும் அந்த கோயிலிலே அந்த கோபுர வாயிலே தொங்கவிட்டு அனந்தாவான் உபயோகித்த கடப்பாறை என்று எழுதப்பட்டு அங்கே எல்லோரும் சேவிக்கும்படியாக வைக்கப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட அனந்தாவான் அங்கே பல பல கைங்கரியங்கள் செய்தார். எம்பெருமானார் அங்கே எழுந்தருளி சீபாஷ்யம் சாதித்தார். அங்கே எழுந்துள்ள ஆண்டாள் கோவிந்தராஜரசனில் இருக்கும் ஒரு ஆண்டாள். அந்த ஆண்டாள் திருவாடிப்புறத்தன்று திருவண்ணாமலை அடிவாரத்துக்கு சென்று எம்பெருமானை வழிபடும் ஒரு வழிபாடு இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது. ஆக ஆண்டாளுக்கும் திருவண்ணாமலையானுக்கும் அந்த மதுரை வாரத்திலே சம்பந்தம் உண்டு என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.